அரசியல் கடிவாளம். ஒரு மாசத்துக்கு ஒரு பைக் போய் ஒரு நாளைக்கு மூணு பைக் நாலு பைக் திருடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ அதிகப்படியான திருட்டுகள் நடக்குது. ஆனால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கு? அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா வரக்கூடியவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? சமூக ஆர்வலராக இருந்து மக்களுக்கான பணிகளை செய்யக்கூடிய எனக்கு இந்த நிலைமைனால் சாதாரணப்பட்ட மக்கள் எப்படி ஒரு காவல்துறையிட்ட போய் புகார் கொடுப்பாங்க? எத்தனை பேர் பைக் தொலைஞ்சவங்க வந்து காவல்துறையிட்ட எப்படி போய் புகார் கொடுக்கணும்னு தெரியல. புகார் கொடுத்தும் எதுவும் பிரயோஜனம் இல்லை. எதுக்கு போய் நம்ம அலையணும், அலக்கழிப்பாங்க அப்படின்ட்டு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. காவல்துறை நம்ம நண்பர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பைக்கை எந்த இடத்துல விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை தான் விட்டுட்டு போகிறாங்க. ஏன் இதற்கு வந்து தகுந்த நடவடிக்கையை காவல்துறை இதுவரை எடுக்கலை? திருச்செந்தூர் பகுதி மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. கவுன்ஸ் வந்தால் அந்த திருட்டு குறையதுக்கு வாய்ப்பு நிறைய. இரவில் திருட்டு போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பகல்லையும் அதிகமாக திருட்டு போயிட்டு இருக்கு. காவல்துறையிட்ட புகார் கொடுத்தாச்சு, கொடுத்தும் அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்தாலும் அவங்க அதை வச்சு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. குற்றவாளியே கண்டுபிடிக்க மாட்டேங்காங்க. பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். நைட்டு 10 மணிக்கு மேலே 3 மணி வரைக்கும் ரவுண்ட்ஸ் போவாங்க. 4 ரதவீதம் சுற்றுவாங்க, ஒவ்வொரு தெரு தெருவாக போவாங்க. ஆனால் இப்போ யார் வந்த மாதிரி தெரில. அது வந்து திட்டத்துக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய 2nd படைவீடான திருச்செந்தூரில் வந்து இப்போ தொடர்ந்து சமீப காலமாக ஒரு 6 மாதங்களாக தொடர் பைக் திருட்டு நடந்துட்டுருக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு பைக்குன்ற போய் ஒரு நாளைக்கு 3 பைக் 4 பைக் திருடிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. காவல்துறையிட்ட வந்து பல துறை இதை வந்து நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். ஏற்கனவே வந்து தமிழக மாணவர் இயக்கம் மூலமாக காவல்துறையை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க காவல்துறையை கூட்டு பேசினாங்க, நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், அதனால் நீங்கள் நாங்கள் கட்டாயமாக நைட் ரவுண்ட்ஸ் போலீஸ் போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் எந்த வித அதே நைட் ரவுண்ட்ஸ் போலீஸோ எதுவுமே இல்லை. அதாவது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நம்ம தூத்துக்குடி போகிற வழி சண்முகம் பாதை வழியெலாம் போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 போலீஸ் நிற்பாங்க. இந்த பக்கம் வீரபட்டினம் முக்கில் ஒரு போலீஸ் ஜீப் நிற்கும். இப்போ அதிகப்படியான திருட்டுகள் நடக்குது. ஆனால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கு அப்படின்றது தான் தமிழக மாணவத்துடைய கேள்வி. அதாவது நம்ம போய் கேட்டாச்சுன்னா பர்சனலாக என்ன வருது அப்படின்னாச்சுன்னா போதுமான காவல்துறையில் வந்து போதுமான ஆட்கள் கிடையாது, போதுமான பணியாளர்கள் இல்லை. அதனால் வந்து இருக்கிற பணியாளர்களை வச்சு தான் சமாளிக்க வேண்டியிருக்கு. ஸ்டேஷனில் திருச்செந்தூர் நகராட்சி ஆயிடுச்சு, ஆனால் வந்து இன்னும் வந்து போதுமான காவல்துறை அதை பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறது தான் வருது. டிஜிபி சைலன்ஸ் ஆஃபீஸர் வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ரொம்ப நம்பினோம், இன்னும் நம்பிட்டு இருக்கிறோம். அதாவது இங்குள்ள எஸ்பி சாரும் சரி எல்லாருமே வந்து உடனடியாக திருச்செந்தூர்லேருந்து 1000 கணக்கான பக்தர்கள் வந்து நம்பி போகிறாங்க. போகும்போது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா வரக்கூடியவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? திருச்செந்தூரில் வந்து அதாவது இந்த பக்கம் இருக்கிற சிவன் கோயில் பின்னாடி கூட ரீசெண்டாக வந்து 3 பைக்கு திருட்டு போயிருக்கு. மிக என்னுடைய பைக் 2 மாதங்களுக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு. ஜனவரி 17ஆம் தேதி என்னுடைய பைக் கனவு போயிருக்கு. ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன், சிஎஸ்ஆர் காப்பி தந்திருக்காங்க, இன்னும் எஃப்ஐஆர் போடலை, இன்னும் அதுக்கான சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அதாவது ஒரு சமூக ஆர்வலராக இருந்து மக்களுக்கான பணிகளை செய்யக்கூடிய எனக்கே இந்த நிலைமைனால் சாதாரணப்பட்ட மக்கள் எப்படி ஒரு காவல்துறையிட்ட போய் புகார் கொடுப்பாங்க? எத்தனை பேர் பைக் தொலைஞ்சவங்க வந்து காவல்துறையிட்ட எப்படி போய் புகார் கொடுக்கணும்னு தெரியல. புகார் கொடுத்தும் எதுவும் பிரயோஜனம் இல்லை. எதுக்கு போய் நம்ம அலையணும், அலக்கழிப்பாங்க அப்படின்ட்டு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. காவல்துறை நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த நண்பர்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி அவங்க வீட்டு பைக்கோ இல்லை ஏதோ ஒன்று காணாமல் போச்சுன்னா எப்படி நடவடிக்கை எடுப்பாங்களோ அதே மாதிரி என்னுடைய பைக்கை அவங்க கண்டுபிடிச்சு தரணும். இந்த இது மூலம் கேட்டுக்கிறேன். என்னுடைய பைக் மட்டும் இல்லை, திருச்செந்தூரில் தொடர்ந்து பைக் திருட்டு நடந்துட்டு இருக்கு. அதை உடனடியாக நிப்பாட்டுறோம். பைக் திருட்டு நடக்கக்கூடியது யார் என்ற நபர்களை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ திருச்செந்தூரில் சட்டம் ஒழுங்கு எதற்கு, காவல்துறை எதற்கு, இதற்கு அமைச்சர் எதற்கு? திருச்செந்தூரில் தொடர்ந்து வந்து அதிகமாக பைக்கு திருட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இது கடந்த ஒரு வருடமாக அதிகமான பைக்கு திருட்டு நடந்துகிட்டே இருக்குது. இது மக்கள் வந்து ரொம்ப ஒரு அச்சமாகி போச்சு. பைக்கு திருட்டு போனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காதுங்கிற ஒரு முடிவில் தான் பயத்தில் தான் இருக்காங்க. ஆனால் பைக்கை எந்த இடத்துலையும் விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை தான் விட்டுட்டு போகிறாங்க. ஏன் இதற்கு வந்து தகுந்த நடவடிக்கையை காவல்துறை இதுவரை எடுக்கலை? முன்னாடி மாதிரி இரவு நேரங்களில் ரோந்து போகக்கூடிய காவல்துறை ஆட்களை வந்து நம்ம பார்க்க முடியல. பைக் எடுத்துகிட்டு போகிறவங்க ரொம்ப எளிமையாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது திருச்செந்தூர் பகுதி மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. உடனடியாக காவல்துறை வந்து செயல்பட்டு இந்த இரவு ரோந்து செல்லக்கூடிய வாகனங்களை அமுல்படுத்தி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி 6 படை வீடுகளில் 2nd படை வீடான திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000-1,00,000 பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இடத்துல இருசக்கர வாகனங்கள் அதிகமாக திருட்டு போயிட்டுருக்கு.
அதாவது முன்னாடி இரவில் திருட்டு போயிட்டு இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா பகல்லையும் அதிகமாக திருட்டு போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம காவல்துறையிட்ட புகார் கொடுத்தாச்சு, கொடுத்தும் அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. என்னோட பைக்கே காணாமல் போயிருக்கு, 3 மாதம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரியும் தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அதை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்தாலும் அவங்க அதை வச்சு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க, குற்றவாளியாக கண்டுபிடிக்க மாட்டேங்காங்க. காவல்துறை வந்து முன்னாடி வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே 3 மணி வரைக்கும் ரவுண்ட்ஸ் போவாங்க, 4 ரதவீதம் சுற்றுவாங்க, ஒவ்வொரு தெரு தெருவாக போவாங்க. ஆனால் இப்போ யார் வந்த மாதிரி தெரில. அது வந்து திருட்டருக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திருட்டிட்டு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. 1/3/2023 அதிகாலை 1:30 மணிக்கு காணாமல் போயிட்டு ஃபுட்டேஜ்னா கொடுத்துருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இன்னும் காவல்துறை அதை கண்டுபிடித்து தரணும். இது காலையில் மத்தியானம் ராத்திரி 3 நேரமும் பைக்கு தொடர்ந்து திருச்செந்தூரில் காணாமல் போயிட்டே இருக்குது. நைட்டு ரவுண்ட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். என் பைக்கு தொலைஞ்ச மாதிரி வேறு யார் பைக்கும் தொலையாமல் இருக்கணும். ரவுண்ட்ஸ் வரணும், முக்கியமாக ரவுண்ட்ஸ் வராமல் இருக்காங்க. ரவுண்ட்ஸ் வந்தால் அந்த திருட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது.